சூரியனார் கோவில், சூரிய திருத்தலம். உலகத் தோற்றத்தின் போது முதல் முதலில் தோன்றிய ஓம் என்னும் ஓசையிலிருந்து சூரியன் தோன்றினான் என மார்கண்டேய புராணம் கூறுகிறது. சூரியன் நவகிரகங்களில் முதன்மையானவர், சந்திரனோடு ஒன்றியிருப்பவர், உலகப் படைப்புக்கு காரணமானவர், சகல போக பாக்கியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளிக் கொடுப்பவர். நவகிரகங்களில் முதன்மை கிரகமாம் சூரிய பகவான் வீற்றிருக்கும் திருத்தலம் அமைந்திருக்கும் இந்த ஊர் சூரியனார் கோவில். இவ்வூர் கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு இடையில் அமையப் பெற்றுள்ளது. தென்னகத்தில் உள்ள நவகிரகங்கள் அத்தனையும் குடிகொண்ட ஒரே கோவில் இது. சூரியனை மூலவராக கொண்ட ஒரே கோவிலும் இதுதான். இத்திருத்தலம் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் என்னும் சிறப்புடையது. இதன் பிறகு 200 ஆண்டுகள் கழித்தே கொனார்க் சூரியனார் கோவில் உருவானது. பிறர்க்கு சாபம், சாப விமோசனம் அளிக்கும் நவகிரகங்களே சாப விமோசனம் பெற்ற தலம் என்பது இத்தலத்தின் தனி சிறப்பு. சிவன் கோவில்களில் முன்னால் நந்தி இருப்பதைப் போல் இங்கு சூரியனார் சன்னதி முன்பு அவருடைய வாகனமான குதிரை நிறுத்தப்பட்டுள்ளது. தல விருட்சம் வெள்ளெருக்கு. சூரியனார் கோவில் செல்பவர்கள் சூரியனையும் பிற கிரகங்களையும் வழிபடக்கூடிய முறை ஒன்று உள்ளது. இம்முறையையே கடைபிடிக்க வேண்டும் என்பது நியதி. அதாவது ராஜகோபுரத்திற்கு எதிரே நின்று கையை மேலே குவித்து வணங்க வேண்டும். பின்பு உள்ளே சென்று முதலில் கோல் தீர்த்த விநாயகரை வழிபட வேண்டும். அதன் பிறகு சூரியனுடன் உஷா, பிரத்யுஷா தேவி ஆகியோரையும் வழிபட வேண்டும். அதன் பிறகு திரும்பி நின்று குருவை வழிபடல் வேண்டும். பின்பு தென் சுற்றில் கீழே இறங்கி சனீஸ்வரர், புதன், அங்காரகன், சந்திரன், கேது, சுக்கிரன், ராகு ஆகியோரை வழிபட்டு இறுதியாக சண்டீஸ்வரரை வழிபட வேண்டும். பின்னர் சென்ற வழியே திரும்பி கோல் தீர்த்த விநாயகரை வழிபட்டு கொடிமரத்தை 9 சுற்றுக்கள் வலம் வந்து ஆடவர் அஷ்டாங்கமாகவும் பெண்கள் பஞ்சாங்கமாகவும் வடக்கு பக்கம் தலை வைத்து வணங்க வேண்டும். இத்திருக்கோவிலில் கருவறைக்கு வெளியே சூரியனுடன் பிற கிரகங்களும் தனி சந்நிதியில் வாகனம் ஆயுதம் ஏதுமின்றி நின்றவாறு புன்னகை கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கின்றனர். எனவே 9 பேரையும் 9 முறை வலம் வர வேண்டும். நவகிரக தோஷ நிவர்த்திக்காக சூரியனார் கோவில் வருகின்றவர்கள் மேற்கே 0.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருமங்கல குடியில் உள்ள பிராணவரதேஸ்வரர் மங்கள நாயகியை வழிபட்ட பின்னரே சூரியனார் கோவிலில் வழிபட வேண்டும் என்றும் கூறுவர். சூரிய கிரகதோஷ நிவர்த்திக்கு சூரிய பகவானுக்கு 12 ஞாயிற்றுக்கிழமைகளில் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்பது சோதிடவியலின் கூற்று. மேலும் சிவப்பு பசு கோதானம், கோதுமை தானம், சூரிய நமஸ்காரம், சூரிய தல வழிபாடு ஆகியவற்றாலும் தோஷம் நிவர்த்தியாகும். முக்கூட்டு எண்ணெயாம் நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகியவற்றால் விளக்கேற்றலாம். புகழ், மங்களம், உடல் நலம், ஆட்சித்திறன், செல்வாக்கு முதலியவற்றை கொடுப்பவர், உடல் நலம் நல்குபவர் சூரிய பகவான். சுமந்து இருளை விளக்க பாபா சூரியனே, அகிலாண்ட கோடியில் அது பெருகும் ஆதித்யநாதனே, அழலை சுமந்து இருளை விளக்க பாபா.